மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கதையோடு, உடல் வலிமை பெறுதல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நீதிக்கதை. ஒரு சமயம் இமயமலை சார்லில் பாண்டவர்கள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திரௌபதி குளித்து முடித்து தனது கூந்தலை அழகாக காற்றில் அப்படியே அழகாக, அதான் அலைப்பாய் அலைப்பாயன்னு சொல்லுவாங்களே கூந்தல், அந்த மாதிரி அழகாக அதை விரித்து வைத்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திரௌபதியோட காலுங்கீழே ஒரு மலர் வந்து விழுகிறது. அந்த மலர் வந்து எடுத்து திரௌபதி பார்க்குறாங்க, மிகவும் அழகாக இருக்கிறது. உடனே அதை முகர்ந்து பார்க்கிறார்கள், மிகவும் வாசனையாகவும் இருக்கிறது. இப்படி ஒரு மலரை நாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு திரௌபதி நினைக்கிறாங்க. அது அழகாக ஆயிரம் இதழ் கொண்ட மலராகவும் இருக்கிறது. உடனே அதை தனது தலையில் சூடி பார்க்கிறாள், மிகவும் அழகாக இருக்கிறது. அப்பொழுது இந்த மலர் நிறைய தனக்கு வேண்டும் என்றும் திரௌபதி நினைக்கிறாள். அப்பொழுது பீமனை அழைக்கிறாள். அழைத்து இந்த மலரை காமிச்சு, இந்த மாதிரி மலர் எனக்கு நிறைய வேண்டும், பறித்து கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்குறாள். கேட்டவுடனே சரி என்று பீமன், இது இமயமலை அந்த பக்கம்தான், இந்த அங்கேருந்து தான் இந்த மலர் வந்திருக்கும், நான் போய் நிறைய பறிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பீமன் கிளம்பி விடுகிறார். அப்பொழுது அந்த இடத்துல இந்த இமயமலையில் அனுமார் ஒரு ஆச்சாமலை மரம் என்ற ஒரு மரத்திற்கு கீழாக படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது. தனது வாளை பெரிதாக நீட்டிக்கொண்டும் அனுமார் படுத்து கொண்டிருக்கிறார். பீமன் அங்கே வருகிறார். வந்தவுடனே ஒரு வானரம் படுத்து உறங்குவதை பார்க்கிறார். குறுக்க வழியை மறிச்சுண்டு இந்த வால் வேறு இப்படி நீட்டியிருக்கிறதே என்றும் நினைக்கிறார். நினச்ச உடனே அப்போ வந்து பீமன் வந்து, வானரமே இப்படி வந்து குறுக்க இப்படி படுத்துட்ருக்கீங்களே, உங்களுடைய இந்த வாலை வேறு இப்படி நீச்சிட்ருக்கீங்க குறுக்காக நான் போகிற வழியில், இதை கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறார். அப்போது வந்து வானரம் சொல்கிறது, அப்பா நான் ஒரு வயதானவன், நான் வந்து யாருடைய தொந்தரவும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து நான் படுத்துட்ருக்கேன், நீ வந்து ஏன் என்னை வந்து நகர்ந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறியே அப்படின்னு இவர் கேட்கிறார். அப்போது பீமனுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. பீமனை பொறுத்தவரை ஒரு எண்ணம் உண்டு, எப்படின்னா வந்து தன்னை விட வலிமையானவர்கள் யாரும் இல்லை என்ற அகங்காரமும் எப்பொழுதும் பீமனுக்கு உண்டு, தான் மிகவும் வலிமையானவன் என்ற ஒரு புத்தியும் உண்டு. அப்போது பீமனுக்கு உடனே கோபம் வருகிறது. நீங்கள் வந்து வழியில் படுத்துட்டு உங்களுடைய வாலை வேற குறுக்க நீட்டி வச்சுருக்கீங்க, இதை தாண்டி போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய வாலை சுருட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வானரம் கூறுகிறது, உனக்கு அப்படி அவசியம்னா நீ அந்த பக்கம் சுற்றி கூட போகலாமே, இல்லை தாண்டிப்போ அப்படிங்கிற மாதிரி இவர் திருப்பியும் கூறுகிறார். அப்போது பீமனுக்கு மீண்டும் கோபம் வருகிறது. நம்ம எவ்வளோ பலசாலி, நம்மகிட்டயே வந்து இப்படி பேசுகிறாரே அப்படின்னு நினச்சது, இந்த பாருங்கள் நீங்கள் வயதில் பெரியவராக இருக்கிறதுனால உங்களுக்கு மரியாதையை கொடுத்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பீமன் கூறுகிறார். அப்பொழுது அனுமார் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நான் அதாவது சஞ்சி மூலையே நான் ஒரு கையால் தூக்கிவேன், அந்த வலிமை தெரியாமல் நம்மிடம் இப்போ வந்து பீமன் பேசி கொண்டிருக்கிறார், இவனுடைய அறியாமையும் போக்கி இந்த நேரத்தில் ஒரு நாம் பாடம் புகட்ட வேண்டும் என்று அனுமார் நினைக்கிறார். அப்பொழுது அவர் வந்து பீமனிடம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது காட்டில் இருக்க வேண்டிய நான் இங்கே தான் இருக்கேன், நாட்டில் இருக்க வேண்டிய நீங்கள் வந்து இப்போ என்ன வந்து இந்த இடத்துல போ அப்படின்னு சொல்கிறேன், என்னால் போக முடியாது, வேணால் என்னுடைய வாளை சிறிது நகர்த்தி விட்டு நீங்கள் போங்கள் அப்படிங்கிற மாதிரி இவர் கூறுகிறார். உடனே பீமன், என்னுடைய பலம் தெரியாமல் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவருடைய அந்த வாளை ஒரு கையால் நகர்த்த பார்க்கிறார், நகர்த்தவே முடியல. உடனே இரு கைகளாலும் அந்த வாளை திருப்பி இவர் நகர்த்த பார்க்குறார். அப்போவும் இவருக்கு முடியவே இல்லை. உடனே என்ன செய்கிறார், தன்னுடைய இரண்டு கையாலும் அந்த வாளை எடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி தள்ளுறார், துளி கூட அசைக்க முடியல. அவருக்கு வந்து ரொம்ப பயம் வருகிறது. அதால் நாம் வந்து உன்னை நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நம்மளால் முடியலைன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பயம் வரும். அந்த பயம் எப்பொழுதும் பீமனுக்கு வருகிறது. என்னன்னு தெரியலையே, நம்ம விட பலசாலி யாரும் இல்லை, நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இந்த அனுமாருடைய வாளை கூட நம்மளால் நகர்த்த முடியலையே, அப்படின்னா இது வேறு யாராக இருக்கும் என்ன சந்தேகம் வருகிறது பீமனுக்கு. அப்போ தான் பீமன் பணிவாக, ஐயா நீங்கள் யார் என்று கேட்கிறார். கேட்ட உடனே அப்போது அனுமார் அவர் வந்து சொல்கிறார்,
உன்னோட பலசாலி யாருமே இல்லையே, நீ நினைச்சுப்பியே, என்னோட வாழை கூட உன்னால் நகர்த்த முடியலையே, அவ்வளோதான் உன்னோட பலமா அப்படின்னு கேட்கிறார். திருப்பும் அப்போது பீமன் வந்து அப்போ தான் வந்து உணர்கிறார், நாம் தான் பலசாலின்னு நினச்சிட்டு இருந்தோம், நம்ம மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பணிவாக, நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லுங்கள் ஐயா, நான் ஏதோ தெரியாமல் அவங்கள வந்து இழப்பமாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பணிவோடு கேட்கிறார். அப்பொழுது தான் அனுமார் வந்து இவருக்கு காட்சி தருகிறார். ஐயோ சுக்ரீவன் நீங்களா அப்படின்னு கேட்டுட்டோ, என்னுடைய சகோதரனா அப்படின்னு பீமன் ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஆமாம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போது பீமன் சொல்கிறாரு, நான் என்னுடைய சிந்தனை வந்து பெரிய தவறு தான், என்னுடைய சகோதரன் தெரியாமல் வேற உங்ககிட்ட நான் வந்து இந்த மாதிரி இடக்கா சொல்லிட்டேன், அதுக்கு நீங்கள் வந்து என்னை மன்னிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கூறுகிறார். அதாவது மனிதர்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்முடைய மனதில் அந்த ஆணவம் தலை தீக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதைகள் எல்லாம் கூட நான் வந்து பார்க்குறேன். சில பேர் அப்படி தான் எப்போவுமே என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னால் தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னால் அது வந்து ஆணவம். இப்படி தான் நாம் வந்து இந்த கதைகளை எல்லாம் நான் பார்க்கும் விதமாக அமைகிறது. உடனே அதுக்கப்புறம் பீமனும் ஆஞ்சநேயரும் அவரை நமஸ்கரிக்கிறார் பீமன் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை நமக்கு போகிறது நேயர்களே. உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.